உங்களை வெட்டினாதான் எனக்கு காசு கிடைக்கும். எனக்கு ரொம்ப வலிக்குதே. ஏய், யாரோட வேலை இது? ஏய் வயசான தாத்தா, நான் தான் அதை பண்ணேன். ஏய், நீ என்ன சொன்ன? யார பார்த்து வயசான தாத்தான்னு சொன்ன? ஒரே இங்க என்னதான் நடக்குது? நாங்க போயிட்டு வரோம் லோகர் வேக். ஒரே ஓடாதரா, நின்றா அதை ஒழுங்கா என்கிட்ட குடுத்துட்டு போகடா. அது இல்லைனா என்னால வேலை செய்ய முடியாதுரா, குடுக்கடா. அவனால வேகமா ஓடி வர முடியாது. ஓடா டப்ளு, உங்களை போத்து கத்துக்கோ. என்னட்டே இருக்க. ஹலோ பாஷ், நான் நிறைய மரங்களை விட்டுவோம், என்ன நம்புங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் மட்டும்தான் தேவைப்படுது, வேற ஒன்றும் இல்ல. ஓ நிஜமா? அடா பாஷ், பாஷ், எல்லாமே போச்சு, என் வேலையும் போச்சு, என்னோட கோட்டா வடம் அடையவே முடியாது போல இருக்கு. எல்லாமே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இதுக்கப்புறம் நான் கிளம்ப வேண்டியதுதான். ஏன் அழுதுகிட்டே போறோம் தெரியலையே. வாடா, நம்ம போய் பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீ கொஞ்சம் கேளு, புரியறியா? ஹலோ வே, என்ன பண்ணிட்டு இருக்க? சட்டவிரோதமா சாப்பாடு செய்யறது பத்தியோ எப்பவும் சாப்பாடு பத்தி அவனுக்கு நினைப்பான் ஒழுங்கா கேட்டியாடா நம்மளை எப்படி விரட்டுறதுன்னு அவன் கத்துக்கிட்டு வர போறானா? என்ன பண்றது? அவனை அதை செய்ய விடாம தடுக்கணும், அவ்வளவுதான். இல்லனா அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது ஐடியா யோசிக்கலாம். இந்த பள்ளத்துல அவன் மாட்டிக்கிட்டானா அப்புறம் ட்ரைனிங்க எப்படி போவான்? இது நிஜமாவே நல்ல ஐடியா. சரி, இப்ப நாம அவனை இங்க கொண்டு வர்றதுதான் நம்மளோட வேலை. டூத் ப்ரஷ் எடுத்தாச்சு, டவுசரும் எடுத்து வச்சாச்சு, யா அப்புறம் நீ, அப்புறம் இது, எல்லாமே எடுத்து வச்சாச்சுரா. என்னத்தையோ மறந்துட்டேனே. என்னோட காமிக்ஸ் புக்கு. என்னோட சூட் கேஸ் எங்கடா போச்சு? என்ன இவிக்கலாம்? நீங்க அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கீங்கடா. ஓடாதுக்கடா, நில்லுங்கடா.
இது கண்டிப்பா பாஷோட காலாதான் இருக்கும். பாசு உன்ன காம சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன படிச்சிருக்க பாசு? நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா வச்சிருக்கேன். நான் எப்போ கிளம்பணும் சொல்லுங்க. நம்ம ட்ராப் வேலை செய்யலடோ. அப்ப அது சுத்தி நடந்துட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றது? இப்ப பாரு. ஆமா அதேதான். வெளியில இருக்கு. உன்னோட அட்மிஷன் ஸ்லிப்ப மறக்காம எடுத்துட்டு போ, இல்லன்னா உன்ன சேர்த்துக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? ஒழுங்கா போய் சேரு. அட்மிஷன் ஸ்லிப்ப மறந்துடாத. வலிக்குதே. கண்டிப்பா இது அவங்க ரெண்டு பேரோட பிளான் தான் இருக்கும். அடே உங்களை நான் வெளிய வந்தா ஒரு வழி பண்ணிடுவேன்டா. நீ வந்தாதானே ஏதாச்சும் பண்ணுவ. டேய் தம்பி வாட போலாம். இவன் இதுக்குள்ளயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கட்டும். சரி நில்லுடா. இது என்னதுடா? காப்பாத்துக்க காப்பாத்துக்க காப்பாத்துக்க. வெளியே வந்து விட்டாடா. அந்த குட்டைகளை மட்டும் பிடிக்கவே இல்லை. அடே ஓடாதீங்க, நில்லுங்கடா. இன்னைக்கு உங்களை நான் சும்மா போட மாட்டேன்டா. அவங்க ரெண்டு பேரும் எங்க போய் தொலைஞ்சிருப்பாங்க? தைரியம் இருந்தா இப்ப வெளியே வந்து விளையாடுறத பாக்கலாம். நான் ஒண்ணு கோவப்படலடா. நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஹனி குடுக்கதா கூப்பிடுறேன். சீக்கிரமா வாங்கடா, என்கிட்ட நிறைய ஹனி இருக்கு. எனக்கு பசிக்குது. புரிஞ்சிருச்சு. எனக்கு இங்கதான் எங்கேயோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. என்னதுடா இது? என்னடா இது? இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு புழுக்கமா இருக்கு. காத்து கொஞ்சம் கூட வரல. இந்த தண்டி இருந்துகிட்டு அவங்க எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க? என்னோட தொப்பு எங்கடா போச்சு? கண்டிப்பா இதுவும் அவங்க வேலையா தாண்டா இருக்கணும். வெளியே வந்துருக்கடா. நீங்க ரெண்டு பேரும் தான் என் தொப்பி எடுத்தீங்கன்னு தெரியும். மரியாதையா வந்துருக்கடா. என்னோட தொப்பி கிடைச்சிடுச்சு. கிட்ட வந்துட்ட. எங்கடா போச்சு அது? என்கிட்ட வந்துரு. உன்னைய நான் மிஸ் பண்ண. என்னது இரடா நடக்குது இங்க? சீக்கிரமா கீழே போயிட்டான். லோகர் விக்க உன்னோட தொப்பிய மறந்துட்டு போயிட்டானே. நீயே வச்சுக்கட, உன்னோட பரிசா வச்சுக்கோ. எனக்கு மட்டும்யா இப்படி நடக்குது? மரம் வெட்டுறவங்களோட ட்ரைனிங் கேப்பா. நல்ல வேலை, ஒரு வழியோட இந்த இடத்துக்கு வந்து சேர்த்துட்ட. ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ சாதிக்க போறேன். யாராச்சும் கதவை தொடங்கப்பா. என்ன வேணும்? என்னோட பேரு விக்கு. இந்த ட்ரைனிங் கேப்ல எனக்கு அட்மிஷன் இருக்கு. உன்னுடைய அட்மிஷன் ஸ்லிப்பை காட்டு. என்னது அட்மிஷன் ஸ்லிப்பா? அட்மிஷன் ஸ்லிப் இல்லாம உள்ள சேர்க்க முடியாது. என்ன, நான் உள்ள வருவதா? இரு இரு, கதவை சாத்தாதயா. என்னது இது? சாப்பிட ஏதாவது இருக்குமோ? என்னது இது? இது ஒண்ணு சாப்பாடு இல்ல. அட்மிஷன் ஸ்லிப் ரா தம்பி. மர பெற்றவங்களோட ட்ரைனிங் கேம்புக்கு இத இன்னொரு கிஃப்டா வச்சுக்கோ தம்பி. ஆச்சு ஆச்சு. எனக்கு எதுக்கு? நாம கிளம்பலாம். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. கதவு திறந்து கொடுக்கயா பிளீஸ். இத பத்தி என்கிட்ட யாரும் எதுவுமே சொல்லலையே. நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல.